We have seen the perquisite value of the rent-free house order. Value எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். Now in this video we will discuss the next perquisite, how to calculate or how to value the perquisite in case of motor car. The perquisite is motor car. In the executive cadre, பெரிய கம்பெனிஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் கேடர்ல இருக்கிறவங்களுக்கு மோட்டார் கார் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயர் வந்து மோட்டார் கார் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மோட்டார் கார் ப்ரொவைட் பண்ணதோட வேல்யூ, அதனால எம்ப்ளாய்க்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை நம்ம வில் மெஷர் த பெனிஃபிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. ஹவு டு மெஷர் திஸ் வேல்யூ அப்படிங்கிறத இந்த செஷனில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் பெரிய பெர்க்விசிட், அதனால் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பாக இதை புரிஞ்சுக்கணும், அப்போ தான் இது கிளியராக புரியும். இந்த பெர்க்விசிட் வேல்யூ ஆஃப் மோட்டார் கார் இஸ் டு பி கால்குலேட்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரூல் 3(2) ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962. ஃபர்ஸ்ட் ஒன், whether the car is owned by the employer or owned by the employee. The car is owned by the employer or the car is owned by the employee or the car is taken on hire by the employer. In this case, hire charges is paid by the employer. So these are the situations. Car and the employer is சொந்தமான காரா இருக்கலாம், இல்லை எம்ப்ளாயிக்கு சொந்தமான காராக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாயர் வெளியில் வாடகைக்கு கார் எடுத்து எம்ப்ளாயிக்கு கொடுத்துருக்கலாம். மூணு கேட்டகரியில் இருக்குது. இதில் இந்த ஒன்றாவது கேட்டகரியும் மூணாவது கேட்டகரியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லா ரெண்டு கேட்டகரியிலையுமே என்ன செஞ்சிருக்காரு, இப்போ எம்ப்ளாயர் தான் கார் கொடுத்தார். ஒன்று அவருடைய சொந்த காரை கொடுத்துருக்கணும், இப்படி அப்படி இல்லைன்னா அவர் வேறு இடத்துல வெளியில் வாடகைக்கு எடுத்து அந்த காரை எம்ப்ளாயிக்கு கொடுத்துரு. சொந்த காரை கொடுத்துருந்தா அவர் ரெண்ட் பே பண்ண வேண்டியதில்லை. வாடகைக்கு கார் எடுத்து கொடுத்துருந்தாருன்னா அந்த டிராவல் ஏஜென்சிக்கு அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கோ இல்லைன்னா ஹவர்லி பேசிஸ்லையோ அதுக்கு வாடகை கொடுக்கணும், யார் எம்ப்ளாயர் கொடுக்கணும். செகண்ட் கேட்டகரி எம்ப்ளாயியோட ஓன் கார், எம்ப்ளாயிட்ட கார் இருக்கு ரெண்டு கேஸ். அப்போ அந்த பெர்க்விசிட் வேல்யூ, டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் பெர்க்விசிட், த ஃபஸ்ட் க்வெஸ்சன் இஸ் வெதர் த கார் இஸ் ஓன்ட் பை தி எம்ப்ளாயர் ஆர் த கார் இஸ் owned by the employee. Right. The next question, whether the car is used for official purpose or personal purpose. அந்த காரை வந்து அவருடைய சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தாரா இல்லை அலுவலக உபயோகத்துக்கு பயன்படுத்தாரா அப்படிங்கிறது செகண்ட் க்வெஸ்சன். இதில் மூணு சிச்சுவேஷன் வருது. முழுவதுமாக அந்த காரை முழுவதுமாக அலுவலக உபயோகத்துக்காக பயன்படுத்துகிறார், இல்லை செகண்ட் க்வெஸ்சன் இந்த காரை முழுவதுமாக பர்சனல் பர்பஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணுகிறார். மூணாவது சர்க்கம்ஸ்டான்சஸ், பாதி அபிஷியல் பர்பஸ், மீதி பாதி பிரைவேட் பர்பஸ். ஸோ அப்போ இந்த பெர்க்விசிட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும், இந்த பெர்க்விசிட் வேல்யூவை கல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்யணும், இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு, த கார் இஸ் ஓன்ட் பை தி எம்ப்ளாயர் ஆர் ஓன்ட் பை தி எம்ப்ளாயி. யாருடைய கார், எம்ப்ளாயிக்கு சொந்தமான காரா இல்லை எம்ப்ளாயிக்கு சொந்தமான காரா. ரெண்டாவது க்வெஸ்சன், அந்த காரை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காரு எம்ப்ளாயி, ஃபுல்லாக முழுவதுமாக அலுவலக உபயோகத்திற்கா, முழுவதுமாக சொந்த உபயோகத்திற்கா, இல்லை அலுவலக உபயோகத்திற்கு பாதி சொந்த உபயோகத்துக்கு பாதி அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் க்வெஸ்சன். இதே நம்ம அதில் இந்த இதை பூரா அந்த க்வெஸ்சனை பூரா அந்த கேஸில் அப்ளை பண்ணோம்னா வில் கெட் த ஆன்சர், வில் டிட்டர்மின் தி வேல்யூ ஆஃப் பர்பஸிட். நோ, இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கணும், த கார் இஸ் ஓன்டு பை தி எம்ப்ளாயர் ஆர் ஓன்டு பை தி எம்ப்ளாயி, அதான் முதல் க்வெஸ்சன். இப்போ ஓன்டு பை தி எம்ப்ளாயர் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட், எம்ப்ளாயி செகண்ட் கேட்டகரி. பின்னாடி இப்போ அந்த கார், அந்த எம்ப்ளாயிக்கு கொடுக்கக்கூடிய கார் அவருடைய சொந்த கார், யாரோட சொந்த கார், எம்ப்ளாயரோட சொந்த கார். இந்த காரை எம்ப்ளாயியோட உபயோகத்துக்கு கொடுத்துருக்காரு,
அது மட்டும் முதல்ல எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுல மூணு சர்க்கம்ஸ்டான்சஸ் வருது. ஒன்னு, அந்த காரை முழுவதுமாக 60 பேருக்கு பயன்படுத்தினால் there will be no perquisite. எம்ப்ளாயரோட காரு எம்ப்ளாயரோட பர்பஸ்க்காக தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு, அதனால பர்க்விசிட் கிடையாது. அந்த காரை முழுவதுமாக சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தினால் இப்போ பர்க்விசிட் வேல்யூ வரும், எவ்வளவு வரும்? The actual expenses incurred by the employer, அந்த காருடைய மெயின்டெனன்ஸ்க்காக அவர் எவ்வளவு ரூபாய் செலவழிச்சிருக்காரோ எம்ப்ளாயர், அந்த அமௌண்ட் பிளஸ் 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் தி கார், அந்த காரோடைய காஸ்ட்ல 10%, இதுதான் பர்க்விசிட் வேல்யூ. ஸோ இந்த காரை சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தினா பர்க்விசிட் வரும். எவ்வளவு வரும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த காருக்காக அந்த எம்ப்ளாயர் எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருக்காரோ அது பிளஸ் 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் தி கார். அந்த காருடைய காஸ்ட், அவருடைய சொந்த காருங்கிறதுனால அதனுடைய காஸ்ட் தெரியும், அந்த காஸ்ட்ல 10% கூட்டிக்கிடுங்க. சப்போஸ் அந்த எம்ப்ளாயருடைய ஓன் கார் இல்லை, அவர் வாடகை தேடி கொடுத்துருக்காருன்னா அது வாடகை எவ்வளவு கொடுத்துருக்காரு, ஹையர் சார்ஜஸ், அதை கூட்டிக்கிடுங்க. செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி, பார்ட்லி ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் அண்ட் பார்ட்லி ஃபார் பர்சனல் பர்பஸ்.